பாருங்க மக்கள் எவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்வோம் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க. சொல்லடா தலை நிமிர்ந்த நெல்லடா அப்படின்னு உலகமே மிச்சிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான மொய் விருந்தை நடத்தி இருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் ஒருத்தர். ஒரு விருந்து ஏற்பாடு மாதிரி இருக்கா? இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க வழியை நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியாது, ஆனா அவங்களுக்கு ஏதாவது வகையில நம்ம உதவி செய்யலாம். அதுக்கான ஒரு நிகழ்வு தான் நிலநாட்டும் விதமா பழங்கால தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த மொய் விருந்த வயநாட்டு சொந்தங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்காரு முஜிப் ரஹ்மான் அவர்கள். கேரளாவில் வயநாடு மக்களுக்காக நம்ம உதவி பண்ணுறதுக்காக அந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை சேர்ந்து செய்வோம். ஒரு ஆரம்பமாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுனா மித்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வயநாடு மக்களுக்காக வைக்கிறாங்க, அட்டு மழை வைக்க வந்திருக்கேன். ஓகே, திண்டுக்கல் மாநாட்டில் வந்து முஜிபு வந்து கேரளா மக்களுக்காக பாதிக்கப்பட்டதாக மிகப்பெரிய ஒரு மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒரு சந்தோஷமாக இருக்குது சார். நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், இடத்துல பழைய இதில் ஹிஸ்டரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டிலே கஷ்டம்னா அவங்க மொய் விருந்து வைப்பாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பார்க்கும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அங்கே போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளால். சரி, ஸோ நம்மளால் முடிஞ்சதை இவங்க மூலமாக ஹெல்ப் பண்ணலாமே. கூட்டமாக இருக்குது, வெயிட் பண்ணி சாப்பிட்டு மொய் வைக்க போகிறீங்களா? ஆமாங்க, நம்மளால் முடிஞ்சது ஒன்று. நம்ம வெளியே எவ்வளவோ சாப்பிட்றோம், எவ்வளவோ பணம் கொடுக்குறோம், இருந்தாலும் இந்த ஒரு பயனாட்டை நடந்தக்கூடிய ஒரு பேரழிவை தாண்டி இவங்க இப்படி ஒன்று பண்ணுறாங்க. அந்த இதுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிறதா நம்ம தமிழுடைய பாரம்பரிய வழக்கமாக இருக்குது. முன்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொய் விருந்துன்னு நடத்தி அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச தொகையை இலைக்கடியில் வச்சுட்டு போவாங்க. அந்த பணத்தை எடுத்து பாதிக்க ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு மீட்டெடுக்கிறதா அந்த மொய் விருந்தோட கான்செப்டு. இன்றைக்கி சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட ஒரு பேரழிவில் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணுன்ட்டு நாங்கள் நினச்சோம். இந்த பழமையை நினைவுபடுத்தும் விதமாக மொய் விருந்த கான்செப்டை கையில் எடுத்தோம். இன்றைக்கி மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் இருக்கோம், கை கோர்த்து கை கொடுப்போங்கிற கான்செப்டில் இன்றைக்கி எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, நிலங்களை இழந்து பருதவிச்சு நிற்கும் வயநாட்டு மக்களுக்காக பல இடங்களில் இருந்தும் பலராலும் நிறைய உதவிகள் போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் வித்தியாசமான முறையில் பழமையான மொய் விருந்த நடத்தி தமிழர்கள் ஒவ்வொருத்தரோட பங்கையும் கொண்டு சேர்த்திருக்காரு இந்த ஹோட்டல் உரிமையாளர் முஜிப் ரஹ்மான் அவர்கள். இவருக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
மக்களை மண்ணுக்குள்ள தொலைச்சிட்டு நிக்கிறாங்க நம்ம வயநாடு உறவுகள். ஒரு தமிழ் சகோதரனா அவங்களுடைய நிலைமையை பார்த்து மனம் நொந்து நிக்கிறேன். ஒரு தமிழனா நம்ம கேரளா சொந்தங்களுக்கு உதவி செய்யறது நம்மளுடைய கடமை. அதுதான் நம்மளுடைய தமிழ் நாகரிகமும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. முற்காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொய் விருந்து நடத்தி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் நம்ம பண்ணுவோம். அது மாதிரிதான் வர புதன்கிழமை 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நம்ம முஜி பிரியாணியில ஒரு மொய் விருந்து நடத்தலான்ட்டு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த மொய் விருந்துல நீங்க தாராளமா கடைக்கு வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், கண்டிப்பா நாங்க பில் போட மாட்டோம். எப்படிலாம் அந்த காலத்துல செய்வாங்களோ அதே மாதிரி நீங்க நல்லா வௌராட சாப்பிட்டு உங்களால முடிஞ்ச 10 ரூபாயோ 10,000 நம்ம வயநாடு உறவுகளுக்காக இலக்கடியில வச்சுட்டு போங்க. இந்த பயனுள்ள முயற்சிய கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி உங்க கையில தான் இருக்கு. கை கோர்ப்போம் கை கொடுப்பதற்காக. நீங்க நல்லா வௌராட சாப்பிட்டு உங்களால முடிஞ்ச 10 ரூபாயோ 10,000 நம்ம வயநாடு உறவுகளுக்காக இலக்கடியில வச்சுட்டு போங்க. கை கோர்ப்போம் கை கொடுப்பதற்காக.